விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேச பகுதியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுப்பிரமணியன் என்பவரிடம் வட்டிக்கு 11 லட்சம் ரூபாய் வாங்கி மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். பணத்தை திருப்பி கேட்டதற்கு ராமலிங்கம் மிரட்டிய நிலையில் புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் அடுத்த கிளியனூர் அருகே லாரி ஒன்று சாலை நடுவில் உள்ள தடுப்பு சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. மேலும் அடுத்தடுத்து 2 கார்களும் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் மேக்கரை அடுத்த எருமை சாவடி வனப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டதால் ஏராளமான மரங்கள் மூலிகை செடிகள் எரிந்து சேதமடைந்தன. தீ வேகமாக பரவி வரும் நிலையில் தீயை அணைப்பதில் வனத்துறையினருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி அடுத்த முகிலன் குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் வீசிய சூறைக்காற்றால் மரம் ஒன்று சாலையில் சாழ்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் வாகனங்கள் எதுவும் அப்பகுதியில் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் மூஞ்சபாளையம் கிராமத்தில் உள்ள செல்வ மாரியம்மன் மற்றும் செல்வ விநாயகர் கோயில் குடமுழக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் முன்னாள் ஆளுநர் சதாசிவம் உட்பட 1000கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மின்சார வாகன கட்டமைப்பு மற்றும் பயன்பாடுகள் குறித்த தேசிய பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த காரை காப்புக்காடு பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். விருதுநகர் மாவட்டம் கோபாலபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிகரணக்கொள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் பாலின சமத்துவ உறுதிமொழி ஏற்று மாதவிடாய் விடுமுறை கையெழுத்து இயக்கத்திலும் கையெழுத்திட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே சாலையில் 2 குட்டிகளுடன் காட்டு யானை சுற்றித் திரிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே வாகன ஓட்டிகள் அப்பகுதியில் கவனமுடன் செல்லுமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாகர்கோவிலில் உலக சிறுநீரக தினத்தையொட்டி தனியார் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் தொடங்கி வைத்த இந்த பேரணியில் செவிலியர்கள், மாணவிகள் உள்ளிட்டோர் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினா்.